மகர ராசிக்காரர்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் 2024 நவம்பர் 15ஆம் தேதி வரப்போகின்ற சனி வக்ர நிவர்த்தி, வக்ர சனி என்ன செய்யும் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். ஏன் சொல்லுங்க, வக்ர சனியால் உக்கரமாக பாதிக்கப்பட்டவர்னா அது நீங்கள் தான். என்ன குருஜி ரைமிங்காக பேசுகிறீங்க, நல் உண்மையை சொல்லுங்கள். நல்லா போயிட்டு இருந்துச்சு ஃப்ளோ. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரில, என்னன்னே தெரில, ஏன்னே தெரியாமல் வீட்டுக்குள்ளே சண்டை தண்டகர் மாந்திரமா என்ன சொல்கிறது உடம்பு. அடிக்கடி இந்த வார்த்தையை நான் ஏன் பயன்படுத்துகிறேன்னா, நல்லா புரிஞ்சுங்க சார், நம்ம சம்பாதிக்கிற காசை ரெண்டு பேர்ட்டு செலவு பண்ணக்கூடாது. ஒன்று டாக்டர் செலவு பண்ணக்கூடாது, இன்னொன்று வக்கீலுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளேயே நம்ம பிரச்சனையை பேசி முடிச்சுட்டா எதுக்கு வக்கீல் இல்லையா? நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டா எதுக்கு டாக்டரு? இந்த மாதிரி இந்த ரெண்டு பேர்ட்டு மட்டும் செலவு பண்ணக்கூடாது. அந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத உடல் உபாதைகள் போன்றவை, மன டென்ஷன், மென்டல் டென்ஷன். சார் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் இப்போ நான் காலைல வேலை முடிச்சிட்டானா நைட்டு எதுக்குனே தெரியாமல் சுற்றுறது, எதுக்குனே தெரியாமல் ஊரை சுற்றி சுற்றி வர்றது, அந்த மாதிரிலாம் காரில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் மென்டல் டென்ஷன் ரிலீவ் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ நேரம் ஒர்க் பிஸி, ஒர்க் டென்ஷன். அது போன்ற இனம் புரியாத கவலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. ஆனால் சனி இரண்டாம் இடத்திற்கு வருவது எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்றால், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இரண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார், தனஸ்தானத்திற்கு வருகிறார். பெரிய ரெண்டு கிடப்பார எடுத்துக்கோங்க, நேராக போய் மேலே இருக்கிற ரூஃபை உடைங்க, உடச்சிட்டு கமான் சனி பகவான் கமான் அப்படின்னு கூப்பிடுங்க. கீழே பெட்டியை திறந்து வச்சிங்கன்னா ஒரு 3 கோடி 4 கோடி கொட்டும், ஜாலியாக இருங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகமான நேரம்னா அது இதுதான். அட போங்க குருஜி, நீங்கள் வேறு போன மாதம் சம்பளமே தரல, கேட்டுட்ருக்கேன் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க சார். நம்ம ஆளுங்க ரெண்டு ஒரு பாலிசி உண்டு, எப்படி தெரியுமா, நம்ம போய் நீங்கள் இன்க்ரிமெண்ட் கொடுங்கன்னு கேளுங்களேன். இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டேன்னு உனக்கு இன்க்ரிமெண்ட்டை, ஆ எதுவுமே நீ பண்ணுறதெல்லாம் ஒன்றும் சரியாகவே இல்லையம்பாங்க. சரி ஓகே, அப்படின்னா எனக்கு மென்டல் டென்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு லீவு கொடு, நான் ஊட்டி கொடைக்கானல் எங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கேன். நீ வேலையை விட்டு போயிட்டுனா யாருப்பா வேலையை பார்த்துக்கிறதுன்னு கேட்பாங்க. நம்ம வேலை பார்க்குறோமா இல்லையா, உண்மையிலே நம்ம இல்லைன்னா அந்த கம்பெனி ஓடுமா ஓடாதா நமக்கே தெரியாது, நம்மளோட குழப்பத்திலே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம், நம்ம எதுக்காக வேலை செய்கிறோம், யாருக்காக சார், நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்வோம் சார். நைட்டெல்லாம் ராத்திரியெல்லாம் உட்காந்து 2 ஷிஃப்ட் பார்த்து ப்ரெசன்டேஷன்லாம் கொடுப்போம். காலைல பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசன்டேஷனை இன்னொருத்தன் ப்ரெசென்ட் பண்ணிட்டுருவான், அவர் என்னமோ ஒர்க் பண்ண மாதிரி. என்ன இது ரொம்ப சாதாரணம், வேலை செய்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, ப்ரெசென்ட் பண்ணுறது இன்னொருத்தர் வேலை, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு மேனேஜ்மெண்ட்டை கையெழுத்து வாங்குறது இன்னொருத்தர் வேலை. இப்படி நம்ம பிரித்து வச்சுருக்கோம், ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிறதுக்குனே நம்மளை நேர்ந்து விட்ருக்காங்க. அந்த மாதிரி அது என்னமோ தெரியல, ஃபீல்டு வேலைன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேர் தான் ஞாபகம் வருது. நம்ம தம்பி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி, அண்ணன் இங்கே என்னன்னே தெரிலண்ணே, ஃபீல்டு ஒர்க்குனா நம்மளை இறக்கி விட்டுறாங்க, ஆஃபீஸ் ஒர்க்குனா நம்மளை கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு வக்கரம் ஆகிட்டார்னா, உங்களுக்கு ரெண்டு கூடையன் வக்கரம் ஆகிட்டார்னா, பணம் எவ்வளவு கொடுத்தாரோ அவ்வளவு இல்லாமாக்குவார். எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவுமே எடுக்க முடியாது. நீங்கள் யூரோப் போகிறது கம்மிட் ஆயிடுவீங்க, பேலன்ஸ் நீங்கள் 5 லட்சரூபா மெயின்டைன் பண்ணுவான், 5 லட்சம் பணம் இருக்கும், ஒரு இஎம்ஐ 25,000 ரூபா கட்ட முடியாது. அதுக்காக அவன் வந்து அவ்வளோ பேச்சு பேசுவான், வாசலில் நிற்பான், டாயும்பா டூயும்பா. நமக்கு சொல்லியிருப்பாங்க விசா கோஆர்டினேட்டர், 5 லட்சத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் சார், 10 நாளில் விசா வந்துடும், குறைச்சிடாதீங்க எடுத்துடாதீங்கம்மா. கையில் பணத்தை வச்சுட்டு திட்டு வாங்குற நிலமை இருக்குது பார்த்திங்களா, அது உங்களுக்கு தான் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா யார் தெரியுமாடா, ஊருக்குள்ளே நாங்கள் இவ்வளோ பெரிய வசதாக தெரியுமாடா, இருந்துட்டு போவா, இன்றைக்கி திட்டு வாங்கணுங்கிறது ஒரு நிலமை. அந்த மாதிரி இப்போ ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுவதால், வாக்குஸ்தானம், பேச்சாளர்கள், பட்டிமன்ற சேர்ந்தவங்க மாபெரும் புகழை அடைவீர்கள், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாபெரும் புகழை அடைவீர்கள். குரலை வைத்து இந்த செய்தி வாசிப்பாளர்கள் அல்லது வந்து நிகழ்ச்சி நெறியாளர்கள் போன்றவர்கள்லாம் ரொம்ப பெரிய புகழை அடைவீர்கள். ரெண்டுங்கிறது தனஸ்தானம், ரெண்டுங்கிறது படிப்பு, கல்வி, அறிவு, எல்லாம் அந்த ரெண்டு தான். இப்போ ரெண்டாம் இடம் நல்லா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு கல்வி எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். வாத்தியார் புள்ள மக்கு, வைத்தியர் புள்ள சீக்குமாங்க. இந்த சனி வக்ரமானதுனால என்ன இருக்குன்னா, சார் நான் வந்து நான் பெரிய ஆள் சார், நான் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன், 3 டிப்ளமோ பண்ணியிருக்கிறேன், 2-3 டிகிரி பண்ணியிருக்கேன், என் பொண்ணு இருக்குது, போய் கணக்கில் முட்டை மார்க் வாங்கிட்டு வந்திருக்கு. அப்போது அந்த டீச்சர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ நீட் டு கான்சன்ட்ரேட், நீங்கள் தான் பார்க்கணும், உங்களுக்கே தெரியலன்னா யார், எனக்கு தெரியலையா, நமக்கு நேரம் இல்லை, ஆனால் அவங்க சொல்கிற அட்வைஸ்லாம் நம்ம கேட்க வேண்டிய நேரம். அப்போ போய் என் கை கட்டிட்டு, சரிங்க மேடம், ஓகே நான் சொல்லித்தரேன் மேடம், நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன், கையை கட்ட வச்சுட்டானா அதான் சனி.
ஸோ நீங்கள் அந்த படிப்பில் இப்படி இருந்தவங்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படித்து பாஸ் ஆகிற அளவுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ்லாம் எடுத்து திடீர்னு ஒரு ஞானம் வந்துடும் நம்ம குழந்தைங்களுக்கு. ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, என்ன யாரு கூடயே என்ன நீலாம் இப்படி இருக்க, அந்த சித்தி பையன் பாரு அந்த பையன் பாரு எப்படி இருக்கான் அப்படின்னு ஏதோ கம்பேர் பண்ணிடுவீங்க. திடீர்னு சக்தி கொடு அப்படிங்கிற மாதிரி அவர் மனதில் ஒரு வெறி வந்துடும் உங்கள் பையனுக்கு. வந்து படிக்க ஆரம்பிப்பார், படிக்க ஆரம்பித்து நிறைய பேரும் புகழும் எடுப்பார். ஸோ ரெண்டாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா பெயர் புகழ் படிப்பு போன்ற அத்தனை பேர் ரெண்டு மூணு நாளை பார்க்குறார் சனி. அதான் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட மேனேஜர்கிட்ட அங்கீகாரம் மதிப்பு மரியாதை நீங்களே போ ப்ரெசன்டேஷன் போடுவீங்க, நீங்களே போய் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, நீங்களே மேனேஜர் நல்ல பேர் எடுத்துக்குவீங்க. நடுவில் இந்த இடைத்தரகர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. இந்த இடை உங்கள் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தா அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க, நீங்களே டைரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அப்புறம் மூன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டை பார்க்குறாரு. எட்டுங்கிறது அசையா சொத்து சார். உங்கள் நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. சில பேர் உட்காந்து இப்போ மென்டலி டயர்டாயிருவீங்க, எப்படி அந்த கடன் அடைக்க போகிறோம், நம்மளால இந்த கடன் அடைக்கிறது உடனடியாக 100,000 ரூபா நம்மகிட்ட பணம் இல்லையே நம்ம என்ன செய்ய போகிறோம். சார் கவலைப்படாதீங்க, ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு கம்பெனி நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க, இப்போ வேலை செய்கிறது நாலாவது கம்பெனி, இப்போ இந்த கம்பெனிலேருந்து பிஎஃப் வந்துடுச்சு அது மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த பழைய கம்பெனிலேருந்து பிஎஃப்லாம் கிளைம் ஆகிடுச்சா, ப்ராப்பராக வாங்கினீங்களான்னா வாங்கியிருக்க மாட்டீங்க, ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களா பண்ணியிருக்க மாட்டீங்க. அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி பண்ணால் அந்த 100,000 விட அதிகமான அமௌண்ட்டே வரும். சின்ன 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 மேட்ரஸ் உங்கள் மைண்ட்லேருந்து போயிருக்கும், உங்கள் மைண்டை மறைச்சிருக்கும். அது அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடச்சிரும். ஸோ அந்த எட்டை பார்க்குறதுனால சனி ஒரு நியூ ஐடியா, அதாவது இப்போதைக்கு கடன் அடைச்சிட மாட்டார், கடன்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு மூச்சு விடுறதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தருவார். அதே சனி பகவான் உங்களுக்கு வந்து ரெண்டிலிருந்து பத்தாம் பார்வையாக 11 இடத்தை பார்க்கிறார். 11 லாபஸ்தானம் சார், பணம் பல வழிகளில் விரும்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் காலையில் வேலை பார்ப்பீங்க, சாயந்தரம் ஆனால் கடை பிஸ்னஸாக ஓடிட்டுருக்கோம், கடைக்கு வர்ற கிளையண்ட்டுக்கிட்டே ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து விற்பனை பண்ணி நீங்கள் வந்து இடைத்தரகராகவும் செயல்படுவீங்க. அண்ணே வணக்கண்ணே, வழக்கமாக நம்ம கடைக்கு வர்றவர் நேற்று தான் வந்து நம்ம ஐபோன் ஒரு 1.5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு போனார், பெரிய பணக்காரர், அவர்கிட்ட ஒரு லேண்டு தள்ளி விடுவீங்க, அவர் லேண்டு வாங்கிடுவார், அதுக்கு ஒரு புரோக்கரேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி விதவிதமாக சம்பாதிக்கிறது போன்ற விதங்கள்லாம் இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் வறுமை ஒழிந்தது, கஷ்டங்கள் தீர்ந்தது, இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்து விட்டார், பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க.